தயானந்தன் அவர்கள் ஒரு போதகராக நாடெங்கும் பிரபலமானவர். அவர் மனைவி ஆசிரியர் பணியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அவர் முழுமையாக ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தார். ரெண்டு பெண் பிள்ளைகளோடு குடும்பமாக ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு சமயம் தயானந்தன் சந்திரா தம்பதிகளிடம் வீட்டு மளிகை ஜாமான்கள் வாங்கக்கூட கொஞ்சமும் பணமில்லாத நிலைமையில் இருந்தனர். அந்த சமயத்தில் தேவ ஊழியர் தயானந்தன் செய்த ஜபம் மறக்க முடியாதது. நானும் என் மனைவியும் வினோத பிறவிகள். நான் விரும்புவது ஒன்று, என் மனைவி விரும்புவது ஒன்று. தேவனே, எனக்கு ப்ரூ காஃபி, என் மனைவிக்கு த்ரீ ரோசஸ் டீ. எனக்கு ரெக்ஸோனா சோப்பு, என் மனைவிக்கு மார்கோ சோப்பு. எனக்கு பான்ஸ் பவுடர், என் மனைவிக்கு சாண்டல்வுட் பவுடர். இன்னும் புலுகல் அரிசி, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, கோதுமை மாவு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோல்கேட் டூத்பேஸ்ட். இப்படி நீண்ட ஒரு பட்டியலை அடுக்கிக் கொண்டே இவையெல்லாம் தேவையாக உள்ளது என ஜெபித்தார். அன்று மதிய நேரம் அவர்கள் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே ஒரு மனிதர் கூடை நிறைய மளிகை ஜாமான்களுடன் நின்றார். அவர் யார் என்று தெரியவில்லை. அம்மா, நீங்க கேட்ட ஜாமான்களை எடுத்து வந்துள்ளேன் என கூறினார். சந்திரா குழப்பத்துடன், நான் எதையும் அனுப்ப சொல்லவில்லை, ஏதாகிலும் விலாசத்தில் தவறு இருக்கலாம் என்றார்கள். தன் கணவரையும் அழைத்த போது தயானந்தன் வந்தார். இந்த இடத்தில் 25 வீடுகள் உள்ளன ஐயா, இதுதான் நீங்கள் தேடிய சரியான இடம் என நிச்சயமாய் அறிவீர்களா என கேட்டார். பொருட்களை எடுத்து வந்தவர், தயானந்தன் நீங்க தானே சார், இத பிடிங்கன்னு கொடுத்து சென்று விட்டார். தயானந்தன் சந்திரா இருவரையும் திகைப்படைய செய்தது என்னவென்றால், கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தும் காலையில் அவர் ஜபம் செய்த போது கேட்டவை. தயானந்தனால் பேச இயலவில்லை. மறுபடியும் கொடுத்து போனவரை பார்க்க ஜன்னலின் வழியை எட்டி பார்த்த போது வந்த ட்ரைசைக்கிள் வண்டியையும் காணவில்லை, எந்த ஆளையும் பார்க்க முடியவில்லை. இன்றும் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னமும் மளிகை ஜாமான்கள் கொண்டு வந்த மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிறார், ஆனாலும் காணவில்லை. மத்தேயு 6:8 சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மேலும் யோவான் 16:23-24 இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.